அனைத்து தமிழ் நெஞ்சங்களுக்கும் நமது ஏகேபி என்டர்டெய்னர்ஸ் சார்பாக வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம். நம்ம இந்த வீடியோ பதிவில் ஆண் மற்றும் பெண் குழந்தை பிறப்பதற்கு பெண்கள் காரணம் இல்லைங்க, ஆண்கள் தான் காரணம். ஆனால் பல ஆண்கள் பார்த்திங்கன்னா பெண்களை குறைய சொல்லிகிட்டு இருப்பாங்க. ஆணின் உயிரணுவே பார்த்திங்கன்னா ஆண் பெண் குழந்தைக்கு காரணம். இது பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க உண்மை. அறிவியல் பூர்வமாக சொல்கிறதும் மருத்துவபூர்வமாக எல்லாமே பார்த்திங்கன்னா சொல்கிறது ஒரே விஷயந்தான். ஆணின் உயிரணுவே ஆண் பெண் குழந்தைகளுக்கு காரணம். ஒரு பெண்ணை கருதரிக்கும் போது பார்த்திங்கன்னா அது ஆண் குழந்தையாகவோ அல்லது பெண் குழந்தையாகவோ ஆகுவதற்கு அவளுடைய கணவனின் உயிரணுவே காரணம், மனைவி காரணம் அல்ல. பொதுவாக பெண்ணின் சினை முட்டையில் எக்ஸ் குரோமோசோம்கள் மட்டும்தான் இருக்கும். ஆணின் விந்தணுவில் எக்ஸ் மற்றும் ஒய் என்ற குரோமோசோம்கள் இருக்கும் என்பதையும், எக்ஸ் என்பது பெண்ணின் குரோமோசோ உருவாக்கக்கூடிய அதாவது பெண் குழந்தையை உருவாக்கக்கூடிய குரோமோசோம்களாகும், ஒய் என்பது ஆண் குழந்தைகளை உருவாக்கக்கூடிய குரோமோசோம். இது பார்த்திங்கன்னா ஏற்கனவே நம்ம படிச்சிருப்போம். அதாவது எக்ஸ் குரோமோசோம்களுடைய பெண்ணின் சினை முட்டையுடன் பார்த்திங்கன்னா எக்ஸ் குரோமோசோமுடைய ஆணின் விந்தணு சேரத்தினால எக்ஸ் எக்ஸ் அப்படின்னு ஒரு ஜோடி சேரும். அதுதான் பார்த்திங்கன்னா அந்த செல்லை உருவாக்கி அது பார்த்திங்கன்னா பெண் குழந்தையாக உருவாகுது. இந்த எக்ஸ் எக்ஸ் குரோமோசோம் ஜோடி பார்த்திங்கன்னா பெண் குழந்தையை உருவாக்கக்கூடிய தன்மை கொண்டது. அதே பார்த்திங்கன்னா எக்ஸ் குரோமோசோமுடைய ஒரு பெண்ணின் சினை முட்டையுடன் பார்த்திங்கன்னா ஒய் குரோமோசோமுடைய ஒரு ஆணின் விந்தணு சேர்றதுனால அது எக்ஸ் ஒய் என்ற ஜோடியை கொண்டு செல் உருவாகுது. இதன் காரணமாக பார்த்திங்கன்னா ஆண் குழந்தை உருவாகின்றது. இது பார்த்திங்கன்னா எக்ஸ் ஒய் இந்த குரோமோசோம்கள் ஜோடியாக சேர்ந்து ஒரு செல் உருவாகிறதுனால தான் ஆண் குழந்தை உருவாகுது. ஒரு பெண்ணின் சினை முட்டையில் பார்த்திங்கன்னா வெறும் எக்ஸ் குரோமோசோம்கள் மட்டுமே தான் இருக்கும். ஆனால் பார்த்திங்கன்னா பெண்ணின் கர்ப்பப்பையினால் செலுத்தப்படும் விந்தணுவில் தான் பார்த்திங்கன்னா எக்ஸ் குரோமோசோம்களை கொண்ட உயிரணுக்களும் இருக்கும், ஒய் குரோமோசோம்களை கொண்ட உயிரணுக்களும் கோடிக்கணக்கில் இருக்கும். ஆனால் பார்த்திங்கன்னா ஆணின் ஒரே ஒரு உயிரணு மட்டுமே பார்த்திங்கன்னா பெண்ணின் சினை முட்டையுடன் சேர்ந்து கருவாக வளர்கின்றது. பெண்ணின் சினை முட்டையுடன் சேரக்கூடிய ஆணின் உயிரணு பார்த்திங்கன்னா எக்ஸ் குரோமோசோம் உடையதாக இருந்தாலும் அது பெண் குழந்தையாகவும், பெண்ணின் சினை முட்டையுடன் சேரக்கூடிய ஆணின் உயிரணு ஒய் குரோமோசோம் உடையதாக இருந்தால் அது ஆண் குழந்தையாகவும் உருவாகின்றது. பெண்ணின் சினை முட்டையுடன் பார்த்திங்கன்னா எக்ஸாக மட்டுமே தான் இருக்கும். கரும்ப கோளறையில் செலுத்தப்படும் ஆணின் உயிரணுக்கள் தான் எக்ஸாகவோ அல்லது ஒய்யாகவோ இருக்கக்கூடும். அதாவது கர்ப்ப கோளறையில் பார்த்திங்கன்னா செலுத்தப்படும் ஆணின் விந்தணு பார்த்திங்கன்னா சினை முட்டையுடன் சேர்ந்து குழந்தை உருவாக அல்லது குழந்தை உருவாக காரணமாக இருக்கும். அது ஆண் குழந்தையாகவும் இருக்கலாம், பெண் குழந்தையாகவும் இருக்கலாம். அது பெண்ணுடைய உடம்பில் பார்த்திங்கன்னா அது சினை முட்டையோட எக்ஸ் குரோமோசோம்கள் மட்டும்தான் இருக்கும். அந்த எக்ஸ் பார்த்திங்கன்னா அந்த இமேஜில் தெரியும், பெண்ணுக்கு பார்த்திங்கன்னா எக்ஸ் எக்ஸ் மட்டும்தான் இருக்கும். அந்த எக்ஸ் பார்த்திங்கன்னா ஒய் கூட ஜாயின் ஆனிச்சுன்னா அதாவது எக்ஸ்எல்லும் வயசெல்லும் அதாவது ஆண் விந்தணுலேருந்து வரக்கூடிய வயசில் பார்த்திங்கன்னா எக்ஸ்எல்லோட கலந்துச்சுன்னா எக்ஸ் ஒய் அப்படின்னு சொல்லிட்டு வரும். அதுதான் பார்த்திங்கன்னா ஆண் குழந்தைக்கு உண்டான செல்லு. அதே எக்ஸும் எக்ஸும் சேர்ந்துருச்சுன்னா அது பெண் குழந்தைக்கு உண்டான செல்லு. ஸோ மேற்கண்ட விளக்கத்திலேருந்து நம்ம அறிகிறது என்னன்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா கரும்ப கோளறையில் செலுத்தப்படும் ஆணின் விந்தணு பார்த்திங்கன்னா பெண் குழந்தையாகவோ அல்லது ஆண் குழந்தையாகவோ உருவாவதற்கு காரணமாக அமைகின்றது. சினை முட்டை அது பெண்களின் சினை முட்டை அல்ல. இன்னும் சற்று விளக்கமாக கூறினா ஆண் குழந்தை அல்லது பெண் குழந்தை என்ற ஜோடியை உருவாக்குவது பெண்ணின் கரும்ப கோளறையில் செலுத்தப்படும் விந்தணு தாங்க. அதாவது பார்த்திங்கன்னா உங்கள் உடம்பில் இருக்கக்கூடிய விந்தணு தான் பார்த்திங்கன்னா அந்த குழந்தையை வந்து தீர்மானிக்க போகுது. நம்மில் சில பேர் பார்த்திங்கன்னா தம் மனைவி பெண் குழந்தைகளை மட்டும்தான் பெற்றுக் கொடுக்குறாங்க, ஆண் குழந்தையவே பெற்றுத்தரதில்லை என்று குறை கூறுறீங்க. குழந்தை பார்த்திங்கன்னா ஆணாகவோ பெண்ணாகவோ ஆக்குவதற்கு தம்முடைய உயிரணுவே காரணம் என்பதை பார்த்திங்கன்னா ஒருபோதும் மறந்துடாதீங்க. அதுக்கு முழுக்க முழுக்க காரணம் பெண்ணின் குரோமோசோம்கள் கிடையாது, ஆணின் குரோமோசோம்கள் தான் ஆண் குழந்தையாக மாறுவதா அதாவது செல்கள் வந்து ஆண் குழந்தையாக உருவாக்குவதற்கும் பெண் குழந்தையாக உருவாகுவதற்கும் பார்த்திங்கன்னா காரணம். இது எப்படிங்க அந்த குரோமோசோம்கள் வேறுபடுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா இது பார்த்திங்கன்னா ஒரு அறிவியல் பூர்வமான ஒன்று இருக்குது. அதாவது ஒத்த படையில் 1-3 அதாவது பெண்கள் மாதவிடாய் அடைஞ்சு பார்த்திங்கன்னா பீரியட்ஸ் அடைஞ்சு பார்த்திங்கன்னா 7வது நாள் 9வது நாள் 11வது இந்த மாதிரி நாட்களில் நீங்கள் உடலுறவு கொண்டீங்கன்னா உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒய் குரோமோசோம்கள் போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறிவியல் பூர்வம் சொல்லுது. அதே இரட்டைப்படையில் போயிட்டு நீங்கள் உடலுறவு கொண்டீங்கன்னா அந்த நாட்களில் பார்த்திங்கன்னா எக்ஸ் குரோமோசோம்கள் போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஸோ அதனால தான் பார்த்திங்கன்னா வேறுபடும். அதாவது எக்ஸ் குரோமோசோம்கள் போனால் அங்கே பார்த்திங்கன்னா உங்களுக்கு எக்ஸ் குரோமோசோம் போனால் பெண் குழந்தை, ஒய் குரோமோசோம் போனால் ஆண் குழந்தை. ஸோ இந்த வீடியோ பற்றின உங்கள் கருத்து கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். நம்ம வீடியோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. நன்றி, வணக்கம்.